நான் பேசிட்டேங்க. என்னங்க நீங்க என்ன ப்ரோ ஏதோ சண்டை போட்டுட்டீங்களா? டைம் பாஸ் பேசல, பிரிச்சு மேய்ச்சிட்டு நீங்க போல. ஐயோ சண்டை எல்லாம் போடுறீங்க, பேசுவாங்க அமைதியாவா இருக்கணும். சும்மா தியேட்டர் தான் 1500 theater, 150 theater, 100 theater என்ன எல்லாருமே இங்க இன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ல வந்து இப்ப வந்து கரண்டா 500 பேர் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. 500 பேருமா என்ன பண்ணும்னா, எல்லா பிசினஸும் எல்லா தொழிலுமே பெரிய தொழில் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்றதுதான் கரெக்ட். என் தொழில் தான் கரெக்ட், உன் தொழில நீ கரெக்டா இல்ல, அதனால என் தொழில் பாதிக்குது அப்படின்னு அடுத்தவன் மேல குறை சொன்னா அது எங்கேயுமே ஏத்துக்க முடியாது. இங்க பாருங்க அடியா ஸ்பீக்கர்ஸ், இப்ப என்னன்னா அவன் பண்ண தப்புன்னு ஒத்துக்கணும். தப்புன்னு ஒத்துக்காம தியேட்டர் உங்க மேலதான் மிஸ்டேக், நீங்க இஷ்டத்துக்கு சவுண்ட் வைப்பீங்க, ஸ்பீக்கரை கிழிச்சு விட்டுருவீங்க, நாங்க பதில் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிர்த்தனமா பேசுறதுலாம் இப்ப அவன மாதிரி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் கிடைக்கல, அது வேற விஷயம். ஸ்பீக்கர் கிடைச்சிருந்தா அன்னைக்கே பேசி விட்டுருப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் கிடைக்கல. 1500 theater தமிழ்நாட்டுல இருக்கு, அதை வந்து இன்னும் 10 வருஷத்துல 150 theater தான் வரும் பாருங்க. தியேட்டர் அழிஞ்சிரும் அழிஞ்சிரும்னு சொன்னா அது யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப தியேட்டர் நாங்கெல்லாம் சேர்ந்து அவன் பேர் என்ன பர்ணி, அவன் பேரே மறந்து போச்சு எனக்கு. அவரு மிஸ்டர் குணால் ராஜன். மிஸ்டர் குணால் ராஜன் வந்து இந்த மாதிரி பேசுறாரு, 1500 theater வந்து இந்த 10 வருஷத்துல 150 theater தான் தமிழ்நாட்டுல இருக்குங்கிறாரு. இப்போ நாங்க தியேட்டருக்காரவங்க எல்லாம் சேர்ந்து காண்டாகி இந்த மாதிரி சவுண்ட் இன்ஜினியர் மிஸ்டர் குணால் ராஜன் பண்ற படத்தெல்லாம் நாங்க புறக்கணிப்போம்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோ அவர் மாதிரிதான், அவர் இந்த மாதிரிதான் பேசுறாரு. சும்மா டிமோட்டிவேட் பண்றது, தியேட்டரை எழுத்து மூடிட்டு போறதெல்லாம் அந்த காலம்லாம் போயிடுச்சுங்க. இப்போ தியேட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்றது, இப்போ நம்ம தியேட்டரே வந்து இன்னும் ஒரு 2 screen எக்ஸ்ட்ரா போறதான் போறோம் இன்னும் 2 வருஷத்துல. ஸோ வருஷம் வருஷம் வந்து இன்னும் தியேட்டர் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும், ஓகேவா? அதனால அவரு பைத்தியகாரமா பேசி கார்த்திரவிமா சொன்னார்ல, இப்போ எத்தனை ஓடிடி படம் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்து, எல்லாம் 1 மாசம் கழிச்சு தானே எடுக்கிறாங்க. டைரக்ட் ஓடிடி தான் படம் வரதே இல்லையா அவ்வளவா, முன்னாடி வந்தாலும் கூட வரலையே. அவர் சொல்றது கரெக்டா தான் இருந்துச்சு. பேசுறப்போ தெரியுது அவருக்கு அனுபவம் இல்ல, ஏதோ சும்மா ஒரு 1000 பேருக்கு நேரம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போறது நமக்கே தெரியுது, நம்ம எதுவும் அவ்வளவா பேசல. பாலாஜி எல்லாம் ஒரு 4-5 விஷயம் தொழில் தெரிஞ்ச ஆள், அவரு அவரும் வந்து முட்டு கொடுக்கறதெல்லாம் எனக்கு இல்ல ப்ரோ. அவர் சும்மா அவருக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருப்பாரு, கார்த்திக் அகைன்ஸ்டா சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, என்ன பேசினாலும் அகைன்ஸ்டா பேசிட்டு இருப்பாரு. ஏங்க இல்ல இல்ல, அது உங்களுக்கு நான் உங்கள்ட்ட ஓபனாவும் சொல்லவா, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு என்னைக்குமே தியேட்டர் மேல காண்டு இருக்கதான் செய்யும் சரிங்களா. அது 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 நிறைய பேருக்கு இயல்புலயே இருக்கு. நிறைய பேர் இந்த கோவிட் டைம்லாம் வந்தப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க, தியேட்டர்லாம் அழிஞ்சிரும் அவ்வளவுதான், நீங்களாம் அவ்வளவுதான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் பேசிட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வெறுப்பு இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி மேல்கொண்டு பிரச்சனைகள் வரும்போது அது அந்த வெறுப்பு அதிகமாயிட்டு தான் போகும். இப்ப நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கம்மியா வச்சு முடிஞ்ச அளவுக்கு எக்கனாமிக்கலா பண்ணி அவங்களுக்கு அட்மோஸ்ட் கம்ஃபர்ட் பண்ணி தந்து அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பிடுறது எங்களோட நோக்கமா இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் அப்படி இருக்கும் பொதுப்படையா பேசுறாங்க. ஒன் செட் தான் அவர் சொல்றாரு. ஆக்சுவலா சும்மா குறை சொல்லணும்னே சில பேர் இருப்பாங்க தெரியுமா, பாப்கார்ன் 100 ரூபாய்க்கு விற்கிற, இப்ப நம்ம தேட்டர்லாம் பாப்கார்ன் 40 ரூபா தான். சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்களா, ஏதாச்சும் ஒரு கேப், குணால் ராஜன் மாதிரி ஆளுங்க ஏதாச்சும் ஒரு கேப் கிடைச்சா தியேட்டர் மேல வன்மத்தை கக்கிடணும் அப்படிங்க. ஒரு படம்னா அது தியேட்டர் மட்டும் இன்வால்வ் ஆகுறது கிடையாது, நிறைய காரணங்கள் இருக்கு. கடைசியில வந்து ஏன்னா நீங்க வந்து டைரக்டா இன்டராக்ட் பண்ணக்கூடியது தியேட்டர்ல தான், அதனால நீங்க வந்து சிம்பிளா தியேட்டரை குறை சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ அதை வந்து இவங்க எல்லாம் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பூந்துக்கிட்டு விஷயம் தெரியாம பேசி நீங்க எல்லாம் தப்பு பண்றீங்க இது பண்றீங்க அப்படின்னு பேசுறதுலாம் ரொம்ப தப்பு. அதுதான் சொல்ல வந்தது அன்னைக்கு. அவர் தான் பொதுப்படையா பேசுறாரு எல்லாரையும்.
நீங்க நாங்களுமே ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் சரிங்களா. மொதல் நாள் மொதல் ஷோ பாக்குறோம்னா நாங்களுமே ஆடியன்ஸ் மாதிரி தான், சின்ன வயசுல இருந்து சவுண்ட் கேட்டு கேட்டு நமக்கும் தெரியும் ஒரு ஒரு தியேட்டர் நம்ம தியேட்டர்ல சவுண்ட் எப்படி இருக்கும்ட்டு. நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற சவுண்ட் நம்ம வைப்போம் சரிங்களா. மற்ற தியேட்டர்லாம் விசாரிப்போம், அங்கெல்லாம் ஓகே சரி கம்ப்ளைண்ட் வரலன்னா இது ஓகே இந்த சவுண்ட் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். இவங்க இந்த லெவலில் தான் வச்சு மிக்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு யாருமே நமக்குலாம் சொல்கிறது கிடையாது. அவங்க மிக்ஸ் பண்ணுற லெவல்லேருந்து ஒரு 1 பாயிண்ட் கூடையோ குறைச்சோலோ கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதே அப்படியே வைங்க, நீங்கள் தப்பாக வச்சா அதுக்கு ரொம்ப தப்பு, ஒரு தெய்வ குற்றம் அப்படின்லாம் பேசுறது சரியில்லை ப்ரோ. ஆனால் எனக்கு இது இருக்கு, நான் இது நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், இந்த டிக்கெட் ரேட்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படியும் வந்து இங்கே டிக்கெட் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேர் பிளாக்லலாம் வாங்குறாங்க. அதுக்கு நீங்கள் பெரிய ஸ்டார் படத்துக்கு ஹையாகவும், சின்ன ஸ்டார் படத்துக்கு சின்ன ஸ்டார்ன்றதை மார்க்கெட் வைஸ் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் லோவாக இருக்கும் போது அது ரெண்டுமே கன்சியூம் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அஜய் சார் படம்னா எவ்வளோ காசானாலும் போய் பார்க்கணுன்ற எண்ணத்தில் இருப்பேன். அதுவே நான் சொல்கிறது அது அது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குங்க, இவ்வளோதான் பண்ணணும்ட்டு. அது ஃப்ளெக்சிபிளாக பண்ண முடியாதுங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். கூடிய சீக்கிரம் அந்த ஆர்டர்லாம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து மாற்றங்கள் ஆச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இந்த படத்துக்கு கம்மியாக இருக்கணும்ன்ட்டு, ஆனால் ஒரு சில படங்களுக்கு அதிகமாக வச்சுக்கணுன்ட்டுலாம் எங்கேயுமே ரூல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இல்லை, நான் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கணுன்றேன், அதுதான் சொல்கிறேன். பெரிய ஸ்டார் இல்லை இல்லை, அதுதான் அது ரூல் வரணும். அது ஒரு ஜிஓ கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்ப நாளாகவே இருக்கு, அது அது வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னா அது நீங்கள் கேட்குற மாதிரி வரும். ஏன்னா பெங்களூர் ஆந்திரா அந்த சைட்லலாம் அவங்களுக்கு அந்த இது இருக்குது, அங்கே கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. நம்ம ஊரில் அது கிடையாது. நம்ம ஊரில் வந்து ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இந்த ஸ்க்ரீன்ஸுக்கு இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் வைக்கணும் அப்படின்ட்டு. படங்கள் பொறுத்தெல்லாம் இவங்க இங்கே ஒன்றும் அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. சிங்கிள் ஸ்க்ரீனாக இவ்வளோ ரேட் இருக்கணும், டபுள் ஸ்க்ரீனாக இவ்வளோ இருக்கணும், மல்டிப்ளெக்ஸ்னா இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஜியோவே இருக்குது ஆல்ரெடி. அதுபடி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காது. இல்லை நான் ஏன் இதை சொன்னால், இப்போ பிரியாணிக்கு நான் 150 ரூபா கொடுப்பேன், தயிர் சாதத்துக்கு அதே 150 ரூபானா நான் தரமாட்டேன்ல. அந்த அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தேட்டர் ஒன்று இருக்கும் வந்துட்டா கரெக்டாக இருக்கும்ன்றேன். ஆனால் நீங்கள் அந்த தயிர் சாதத்தையே ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றன்றதை மறந்துடுறீங்க நீங்கள். இல்லை ப்ரோ, அதே 5 ஸ்டார் ஹோட்டலில் இப்போ பிரியாணி உட்காந்து சாப்பிட்டாலும் அதே ரேட் இல்லை. இல்லைங்க, இப்போ எல்லா கம்ஃபர்ட்டும் எதிர்பார்க்க, இப்போ பெரிய ஸ்டார் படங்களுக்கு ஓகேங்க. இப்போ நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஜென்ரலாகவே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு நார்மலாக யோசிச்சு பாருங்கள். இப்போது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்குன்னா எந்த படம் ஓட்டினாலும் ஒரே கரண்ட் பில் தான் வரப்போகுது. எல்லா எந்த படம் ஓட்டினாலும் ஒரே ஸ்டாஃபுக்கு அதே சம்பளம் தான் தரப்போகிறோம். பெரிய படம் ஓட்டினா எக்ஸ்ட்ரா தரப்போகிறது கிடையாது. பெரிய படங்கள் ஓட்டினா எக்ஸ்ட்ரா கரண்ட் பில்லாம் வரப்போகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒன்று தான், ஒரே மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்று தான். தியேட்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் இதுதான் ஃபிக்ஸட் இதுதான். ஸோ அதில் வந்து ஏற்றம் கம்மி கூட குறைச்சல் எல்லாம் இருக்கணும்னா அதுக்கு வேறு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறது ஓகே தான், தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் ஒரே அமௌண்ட் கொடுக்கணும்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒரே இதுதான் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். புரியுது புரியுது நீங்க சொல்றது, பட் நான் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல பெரிய ஸ்டார்னா பெரிய பட்ஜெட்டு, விஷுவலாகவே எனக்கு அது பெரிய ட்ரீட்டு, அதுக்கும் ஒரே ரேட்டு நார்மலா. அதுக்கு அதெல்லாம் ஓகே தான் வரும், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அதெல்லாம் நடக்கணும்னா இன்னொரு 5 வருஷத்துல மாறிடும். ப்ரோ, இந்த கோவிட் டயத்துல கிரிக்கெட்லாம் தியேட்டர்ல போற மாதிரி ஏதோ பேசியிருந்தாங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்ரூவ் கேக்குற மாதிரி, ஃபியூச்சர்ல கேக்குற மாதிரி சொல்லிருந்தாங்க. அது இங்க இங்க கிடைக்கல, இங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்மளும் கேட்டிருந்தோம் பட் கிடைக்கல. ஆக்சுவலாக சென்சார்டு கண்டென்ட்ஸ் மட்டும் தான் தியேட்டரில் போட முடியும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு வீடியோ சென்சார் ஆகலைனாலும் தியேட்டரில் போட முடியாது. கிரிக்கெட்டுக்கெலாம் சென்சார் கிடையாதுல்ல, ஸோ அதை பண்ண முடியாது. சரி, பிவிஆர் எப்படி ப்ரோ ஸ்க்ரீன் பண்ணுறா ஸ்போர்ட்ஸ், ஐநாக்ஸ் ஒரு பிளான் பண்ணுறாங்களா தெரியலங்க, நம்ம ஊரில் பண்ணாங்களா என்ன தமிழ். ஓ, இப்போ நம்ம நீங்க கேக்குற சென்சார் கண்டென்ட் வந்து தமிழ்நாடு ரூல்ஸ் இல்ல இல்ல, ஜெனரலாவே இருக்கு. நம்ம ஊர்ல பண்ணல அப்படி கேக்குறவங்க கிட்ட சும்மா தமிழ்நாட்டுல இல்ல, பட் ஆனா மும்பை சைடுல எல்லாம் பண்றாங்க. மேபி அவங்க இப்போ நம்ம இப்போ நம்ம ஏதாவது அந்த ப்ரொடியூசர் சைடுக்கு படம் போடணும்னா நம்மளும் போடலாங்க, சென்சார் இல்லாம நம்மளும் போடலாம். ஆனா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் போட முடியும், ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு தான் காமிக்க கூடாது இது வந்தாலும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது
செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு போட்டுக்கலாம், மேபி ஒரு ஷோ அப்படியே வாங்கி போட்டுக்கலாம். ஃபியூச்சர்ல கிரிக்கெட்லாம் போடுற மாதிரி இல்லங்க, நம்ம ஊர்ல நடக்காது மோஸ்ட்லி, நம்ம ஊர்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சந்தோஷ் ப்ரோ முடிச்சுக்கலாமா, நீங்க பேசுறீங்களா? முடிச்சுக்கலாம், நிறைய பேர் லெசன் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்ததுக்கு சண்டை போறாம நல்லா பேசுனீங்க, ஆக்சுவலா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ டெய்லிக்குமே நம்ம ஸ்பேஸுக்கு வருவோம், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்பேஸுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் வைக்கலாம் தான் டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆடியன்ஸ் இது லெசனர் உங்களுக்கு ஏதாச்சும் நேம் சஜஷன் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இந்த ஸ்பேஸ் முடிஞ்சோடனே இதுக்கு இல்லை இல்லைன்னா டிஎம் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சரி, தேங்க்யூ ஆல், முடிச்சுக்கோங்க ப்ரோ, பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம், தெரியல எல்லாத்தையும் பேசிதான் இருக்கும், நாளைக்கு கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா பேசலாம்.